திருச்சி ரயில்வே ஜங்ஷன் ரவுண்டான பகுதியில் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக அமைக்கப்பட்டுள்ள சிக்னல் வருட கணக்கில் இயங்காமல் உள்ளது. இதனால் போக்குவரத்து நெரிசல் விபத்து ஏற்படுவதை குறைக்க காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பகிருதீன் வழங்க கேட்கலாம். வணக்கம் பகிருதீன், உங்களுடைய விவரங்களை சொல்லுங்க. குறிப்பாக திருச்சி மாநகர் பகுதியில் முக்கிய சாலைகள் ஒன்றாக பார்க்கப்படுவது திருச்சி ரயில் நிலையம் ரவுண்டானா, அதாவது ரயில்வே ஜங்ஷன் ரவுண்டானா என்று அழைக்கப்படும் இந்த ரவுண்டானா பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காகவும் அதிக அளவு மக்கள் அதாவது விபத்தில் இருந்து தடுப்பதற்காகவும் அமைக்கப்பட்ட இந்த போக்குவரத்து சிக்னல் வருட கணக்கில் இயங்காமல் உள்ளது. இதனை ஏற்கனவே பலமுறை பொதுமக்கள் மற்றும் தன்னார்வ அமைப்புகள் என பல்வேறு தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. இருப்பினுமே இந்த சிக்னல் என்பது நீண்ட நாளாக இயங்கவில்லை. இந்த பகுதியில் அடிக்கடி போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவது, அதே போன்று விபத்துக்கு உள்ளாவது என்பது வாடிக்கையாக ஒன்றாகின்றது. குறிப்பாக இந்த பகுதியை பொறுத்தவரை திருச்சி மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து நத்திரம் பேருந்து நிலையம் செல்லக்கூடிய பேருந்துகள் அனைத்தும் ஒரு பகுதியில் சென்றாலுமே சரியான அந்த நிழற்குடையில் நின்று செல்வதில்லை. முன்பாக நிறுத்தி பொதுமக்களுக்கு அவதிக்கு உள்ளாம் வகையில் இந்த பகுதியில் அந்த போக்குவரத்து என்பது இருக்கிறது. அதே போன்று திருச்சி மத்திய பேருந்திலிருந்து கே கே நகர் விமான நிலையம் செல்லக்கூடிய பாதையிலும் அந்த நிழல் குடை என்பது அவர்களுக்கு சரியான முறையில் பராமரிக்கப்படாமல் பொதுமக்கள் மிகவும் அவதிப்படுகிறார்கள். இதில் முக்கிய கோரிக்கையாக இருப்பது இந்த போக்குவரத்து சிக்னல் தான். ஏனென்றால் வெளி மாவட்டத்திலிருந்து வரக்கூடிய பேருந்துகள் அதிக அளவு ரயில் நிலையம் வராமல் மத்திய பேருந்திலும் செல்கிறது. மற்றபடி மாநகருக்கு வரக்கூடிய பேருந்துகள் இந்த பகுதியில் வந்தாலும் அனைத்து பேருந்துகளும் இந்த ரவுண்டான வழியாக செல்லும் போது போக்குவரத்து நெரிசல் என்பது அதுக்கு அதிகமாக ஏற்படுகிறது. அனைத்து நாட்களிலுமே இந்த பகுதியில் கூட்டம் என்பது அதிகமாக காணப்படுகிறது. இதனால் இந்த அதிகமாக பொதுமக்கள் வைக்கும் கோரிக்கை என்பது இந்த போக்குவரத்து சிக்னலை உடனடியாக காவல்துறையினர் சரி செய்து பயன்பாட்டு கொண்டு வரும் என்பது அனைவரும் கோரிக்கையாக இருக்கிறது. வினிதா, உங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பகிர்ந்தேன்.